வலது பாத காமே போதும் பழைய வாழ்க்கை நாள் ஒன்பது இன்றைக்கு நாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு அரசர் பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் யார் இவர் பன்னெண்டு வயசில் இவர் அரசனானார் ஆமாங்க நம்பவே முடியல பன்னெண்டு வயசுல அரசனான இவரோட பேர் வந்து மனாசே இவர் வந்து அரசனாயிட்டு ஃபஸ்ட் இவர் பண்ண வேலை என்ன தெரியுங்களா போலி தெய்வங்களுக்காக வேண்டி நிறைய பலிபீடங்களை கட்டுறாரு அதில் தன்னோடய சொந்த பிள்ளைங்களை தன்னோட சொந்த ஆண் பிள்ளைங்களை இவர் வந்து ஃப்ரை பண்ணி அவங்களெல்லாம் நெருப்பில் போட்டு வறுத்து அவங்கள கட் பண்ணி அந்த போலி கடவுளுக்கு இவர் வந்து பலி தந்துட்டுருக்காரு இது யாவே கடவுளுக்கு ரொம்ப கோபத்தை தருது யாவே கடவுளுக்கு இதில் சந்தோஷம் இல்லை அதனால் ஆண்டவர் இவருக்கு நிறைய சான்சஸ் கொடுக்குறாரு லாஸ்ட்டில் என்ன பண்ணார் தெரியுங்களா பக்கத்து நாட்டில் உள்ள எல்லாரும் இவருக்கு எதிராக போர் எடுத்து வர வைக்கிறாரு ஆண்டவர் அப்படி எல்லாரும் போர் எடுத்து வந்து இவரை கைது செஞ்சு கொண்டு போயிட்டு சித்திரவதப்படுத்துகிறாங்க அந்த இடத்துல ஜெயிலில் இவர் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார் ஆண்டவரே என்னை மன்னிச்சிங்க நீங்கள் தான் உண்மையான கடவுள் இனிமே வாழ்நாள் ஃபுல்லாக நான் உங்களுக்காக தான் போகிறேன் அப்படின்னு கடவுள் அவரோட ஜபத்தை கேட்டு அவருக்கு விடுதலையே தரார் இவர் வந்த பிறகு என்ன செய்தார் தெரியுங்களா அவர் வந்து போலி கடவுளுக்காக வந்து நிறையா கட்டி வச்சுருந்தார் இல்லைங்களா அந்த பலிபிடம் எல்லாத்தையும் அவரே தகர்த்து போட்டுட்டு யாவே கடவுளுக்காக ஒரு அழகான பலிபீடத்தை கட்டி அதில் யாவே கடவுளை அவர் வழிபட்டாராம் சொந்தங்களே கிறிஸ்தவர்கள் நாம ஃபஸ்ட்டு நம்பக்கூடிய ஒரு விஷயம் கடவுள் யாவே கடவுள் மட்டும்தான் ஏசு மட்டும்தான் நம்மை படைத்தவர் நம்மை காப்பவர் அவர் மட்டும்தான் கடவுள் இன்றைக்கு பேய்கிட்ட இருந்து விடுதலை வாங்க நோய்கிட்ட இருந்து விடுதலை வாங்க பலர் வந்து இந்த போலி கடவுளை தேடி போகிறாங்க ஆனால் இன்றைக்கு வேறு எங்கெங்கோ சக்தி இருக்குது பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையில் வந்து கயிறு கட்டிக்கிறது கழுத்தில் வந்து தாயத்து போட்டுக்கிறது இப்படி பல விஷயங்களை நம்ம கிறிஸ்தவர்கள் பண்ணுறாங்க அது பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏசோ ஆண்டவரே கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு உண்மை நம்பாமல் வேறு வேறு தெய்வங்களை எல்லாம் தேடி செல்கின்ற எங்கள் மக்கள் அனைவரையும் நீங்க மன்னிச்சிடுங்க ஆண்டவரே இந்த பல அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை தாங்க நீங்களே உண்மையான இயேசு ஆண்டவர் மெஸ்ஸியா அப்படின்னு அவர்கள் மனம் திரும்பி உம்மிடம் வருவதற்கான நல்ல ஒரு விசுவாசத்தை இந்த தவ காலத்தில் நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் ஆமீன்